Hi viewers, welcome to Student Special YouTube channel. In the video, ரெண்டு முக்கியமான courses க்கு ஸ்டூடண்ட்ஸ் அட்மிஷனுக்காக கால் ஃபார் பண்ணிருக்காங்க. அத பத்தி தான் நம்ம இன் டீடைலா பார்க்க போறோம். First one ITI and second one Cooperative Management Diploma courses. சோ இந்த ரெண்டு இன்ஸ்டிடியூட்லயும் ஜாயின் பண்றதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், என்ன ப்ரோசிஜர் அப்படினு இன் டீடைலா பார்க்கலாம் வாங்க. First நாம பார்க்க போறது ITI Industrial Training Institute. தமிழ்நாட்டில் அரசு பிரிவின் கீழ் 89 இன்ஸ்டிடியூட் செயல்படுகிறது. அதே மாதிரி தனியார் பிரிவின் கீழ் 476 இன்ஸ்டிடியூட் செயல்படுகிறது. மொத்தம் 565 ஐடிஐக்கள் உள்ளன. 2020 ஆண்டில் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள், தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்கள், அரசு உதவி பெறும் நிலையங்கள் என அனைத்திலும் அரசு ஒதுக்கீடு இடங்களில் சேர்ந்திட இணையதளம் வாயிலாக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இக்கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீடு இடங்களில் சேர www.skilltraining.tn.gov.in என்ற இணையதள முகவரி வாயிலாக விண்ணப்பங்கள் பதிவு செய்ய வேண்டும். இணையதள வாயிலாக விண்ணப்பிக்கும் மாணவர்களுக்கு உதவிடும் வகையில் மாநிலம் முழுவதும் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள், மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையங்கள், மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகங்கள் ஆகியவற்றில் 147 சேர்க்கை உதவி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இம்மையங்களின் முகவரி இணையதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ITI பயிற்சியில் சேர கல்வி தகுதி 8ஆம் வகுப்பு அல்லது 10ஆம் வகுப்பு தேர்ச்சி. விண்ணப்ப கட்டணமாக ₹50 விண்ணப்பதாரர் டெபிட் கார்டு அல்லது கிரெடிட் கார்டு அல்லது நெட் பேங்கிங் வாயிலாக செலுத்தலாம். விண்ணப்பங்கள் பதிவு செய்ய துவங்கும் நாள் 16/8/2020. விண்ணப்பங்கள் பதிவு செய்ய கடைசி நாள் 15/9/2020. மதிப்பெண் அடிப்படையில் நடைபெறும் இணையதள கலந்தாய்வுக்கான தரவரிசை பட்டியல் மற்றும் கலந்தாய்வு குறித்த விவரங்கள் கடைசி தேதிக்கு பிறகு இதே இணையதளத்தில் வெளியிடப்படும். விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்வதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் ஸ்கிரீனில் உள்ள மின்னஞ்சல் முகவரி அல்லது தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு சந்தேகங்களை தீர்த்து கொள்ளலாம். அடுத்து நாம் பார்க்க போவது கூட்டுறவு மேலாண்மை நிலையங்களில் 2020-21 ஆண்டுக்கான கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சி முழு நேரத்திற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த கூட்டுறவு மேலாண்மை டிப்ளமோ பயிற்சிக்கு +2 வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படும். 1/7/2020 அன்று குறைந்தபட்சம் 17 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். அதிகபட்ச வயது வரம்பு ஏதும் இல்லை. பயிற்சிக்கான ஒட்டுமொத்த கட்டணம் ₹14,850 மட்டுமே. கணினி மேலாண்மை மற்றும் நகை மதிப்பீடு அதன் நுட்பங்கள் பயிற்சிக்கான சான்றிதழ்கள் இப்பயிற்சியிலேயே வழங்கப்படும். இந்த பயிற்சிக்கு விண்ணப்பிக்க www.tncu.tn.gov.in என்ற இணையதள முகவரியின் வாயிலாக 16/8/2020 முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை தங்கள் மாவட்டத்தில் உள்ள மேலாண்மை நிலைய முகவரிக்கு கூரியர் அல்லது பதிவு தபால் மூலம் மட்டும் அனுப்பி வைக்க வேண்டும். விண்ணப்பங்கள் நேரில் பெற்றுக் கொள்ளப்பட மாட்டாது. விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க கடைசி நாள் 15/9/2020 ஆகும். இந்த பயிற்சியை பற்றிய கூடுதல் தகவல்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிந்த 10ஆம் வகுப்பு அல்லது 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஷேர் செய்யவும். மேலும் சந்தேகம் ஏதும் இருப்பின் கமெண்டில் தெரிவிக்கவும். இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் செய்யவும். தேங்க்யூ.